கார்த்தி கம்பெனில ஒரு தப்பு பண்ணிட்டார்தான், அதுக்காக நீங்க அவரை கைட் பண்ணலாம், அவரும் அதை கேட்பாரு. ஆனா நீங்க நேரடியா போய் எல்லா முடிவையும் எடுக்கிறதுனால தாங்க யூஸே இல்லாம உட்கார்ந்துருக்கோங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அந்த கோவம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் அவர் இப்படி மாத்திருச்சு. நான் உங்களுக்கு குரலாம் எதுவும் சொல்ல வரல ஆண்டி, ஆனா ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் சொல்ல வரேன். எனக்கு இதுக்கு சொல்யூஷன் தெரியல, ஆனா நீங்க எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சு முடிவு பண்றவங்க, இதுக்கு நீங்களே ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ஆண்டி, உங்களுக்கே தெரியும் எனக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது, அதான் எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிட்டேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. கம்பெனியில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணலாம்னு நம்ம அங்க போனா அதுவே வீட்டுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த கார்த்தி பையலுக்கு எல்லாத்துலயும் அவசரமா, சரியான முட்டாள். சரி, இது எப்படியும் விடக்கூடாது, அவன் சாயங்காலம் வரட்டான், என்ன எதுன்னு பேசிடுவோம்.